மாண்புமிகு அம்மாவின் அரசை சிறப்போடு நடத்தி வருகின்ற முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்கள் துறைதோறும் மாற்றங்களை செய்து இன்று மக்களின் அனுமதிப்பை பெற்று இந்தியாவிலேயே தமிழகம் முதன்மை மாநிலம் என்ற நம்பர் ஒன் மாநிலம் என்ற சிறப்பை தமிழகத்திற்கு பெற்று தந்திருக்கின்றார்கள். அந்த வகையில் எங்களுடைய துறையின் மூலமாக தினத்தந்தி என்ற நாளிதழை முதன் முதலாக துவக்கி பத்திரிகை உலகிலே புரட்சி ஏற்படுத்தி படிக்காத பாமரர்களும் தமிழை படிக்க வேண்டும் என்ற வகையில் தமிழ் தொண்டாற்றிய ஆதித்தனாருடைய குடும்பத்திற்கு அவருடைய பணியை அதே வழியில் செய்து வந்த டாக்டர் ப. சிவந்தி ஆதித்தனாருக்கு மணிமண்டபம் திருச்செந்தூரில் அமைக்கப்பட்டிருந்தது. அதை கடந்த 22ஆம் தேதி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நேரடியாக வந்து அங்கே அந்த மணிமண்டபத்தை திறந்து வைத்தார்கள். அதற்கு அடுத்த நிகழ்ச்சியாக அங்கே திருச்செந்தூருக்கு அருகிலே உள்ள அடைக்கலாவரத்தில் உள்ள புனித சூசை அறநிலையம் என்ற பெயரில் ஒரு ட்ரஸ்டின் மூலமாக கிட்டத்தட்ட 166 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஒரு இல்லத்தை அந்த புனித சூசை ட்ரஸ்ட் நிர்வாகிகள் அந்த அங்கே உள்ள பங்கு தந்தை ஃபாதர்லாம் சேர்ந்து அந்த பகுதியில் நடத்தி வருகின்றார்கள். அதிலே மாண்புமிகு அம்மாவுடைய 72வது பிறந்தநாள் நிகழ்ச்சியாக அங்கே வந்து அந்த அறநிலையத்தை எடுத்துக்கொண்டால் ஆதரவற்ற தாய் தந்தைகள் இல்லாத 1000 குழந்தைகள் படிக்கின்ற அறநிலையமாகவும் மன வளர்ச்சி குன்றியவர்களை பாதுகாக்கின்ற அறநிலையமாகவும் பெற்றோரை யாரும் கவனிக்க ஆள் இல்லாமல் அனாதைகளாக ஆதரவற்றவர்களாக இருக்கின்ற முதியோர்களை காக்கின்ற அறநிலையமாகவும் ஆதரவற்ற பெண்களை காக்கின்ற அறநிலையமாகவும் இப்படி பல்வேறு வகையில் சேவை செய்கின்ற அறநிலையமாக அந்த அறநிலையத்தை நடத்தி வருகின்றார்கள். அதை பார்த்தவுடன் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மிகவும் மன நெகிழ்ந்து அந்த அறநிலையத்திற்கு அரசின் மூலமாக என்னென்ன உதவிகள் வேண்டுமோ குறிப்பாக அங்கே படிக்கின்ற மாணவ செல்வங்களுக்கு அரசின் விலை இல்லாமல் அத்தனை பொருட்களும் கிடைக்கின்றது, எங்களுக்கு மடிக்கணினி மட்டும் கிடைக்கவில்லை என்று சொன்னார்கள். அந்த இடத்திலே மேடையிலே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அந்த அங்கே படிக்கின்ற +1 படிக்கின்ற மாணவ செல்வங்களுக்கு இந்த ஆண்டு முதல் மடிக்கணினியும் வழங்குவேன் என்ற உத்தரவை அங்கே பிறப்பித்து அங்கே உறுதியை அங்கே வழங்கிவிட்டு வந்தார்கள். அந்த நிகழ்ச்சியில் மரியாதைக்குரிய எங்களோடு நாங்கள்லாம் அமைச்சர்கள் எல்லாம் கலந்து கொண்ட அந்த விழாவில் டாக்டர் ப. சிவந்தி ஆதித்தனார் விழாவில் கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கும் ஏசிஎஸ் கல்விக் குழுமத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய புதிய நீதி கட்சியுடைய தலைவர் எம்ஜிஆர் பல்கலைக்கழகத்தினுடைய வேந்தர் அண்ணன் ஏசி சண்முகம் அவர்கள் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார்கள். அந்த நிகழ்ச்சியில் மாண்புமிகு முதலமைச்சர் அந்த இல்லத்தை பற்றி பேசுகின்ற நேரத்தில் உடனடியாக மேடையில் இதே போன்ற இல்லத்தை நான் 100 குழந்தைகளை பராமரித்து எம்ஜிஆர் பல்கலைக்கழகத்தின் மூலமாக ஏசிஎஸ் கல்விக் குழுமத்தின் சார்பாக நான் நடத்தி வருகின்றேன். எனவே இந்த குழந்தைகளுக்கு தேவையான அரிசியை 2 லோடு அரிசியை 1000 மூட்டைகள் அரிசியை நான் உடனே வழங்குவேன் என்று அங்கே அந்த சொன்ன உடனே மாண்புமிகு முதலமைச்சர் அதை மேடையிலே அறிவித்தார். அண்ணா நேசி சண்முகம் உடனடியாக இந்த குழந்தைகளுக்கு 1000 மூட்டை அரிசியை தருவதாக சொல்லியிருக்கின்ற என்ற அறிவிப்பை செய்தார்கள். இன்று அந்த அறிவிப்பை நடைமுறைப்படுத்துவதற்காக இன்றைக்கு அந்த புனித சூசை அறநிலையத்திற்கு 2 லாரிகளில் இந்த அரிசி அனுப்பப்பட்டிருக்கின்றது. இதற்காக தூத்துக்குடி மாவட்ட மக்களின் சார்பாகவும் மாண்புமிகு முதலமைச்சரோட சொன்ன வாக்குறுதியை உடனே நிறைவேற்றிய ஏசிஎஸ் கல்விக் கழகத்தினுடைய தலைவர் எம்ஜிஆர் பல்கலைக்கழகத்தினுடைய வேந்தர் மரியாதைக்குரிய அண்ணன் ஏசி சண்முகம் அவர்களுக்கு நான் இந்த இடத்துல நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். கடுமையான போட்டி என்பதே தவறு, அது வந்து நியமன உறுப்பினர் பதவி தான், அதில் போட்டிக்கே இடமில்லை. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நேற்றைய தினம் புதிய வரலாறாக தமிழக அரசியல் வரலாற்றில் நமது நாடு சுதந்திரமற்ற பிறகு 1 ஆண்டிலே 11 மருத்துவக் கல்லூரிகளை பெற்ற வரலாறு மாண்புமிகு அம்மாவின் அரசு நிகழ்த்தி காட்டி தனிப்பெரும் சாதனையை உருவாக்கின்றது. அதை நிறைவேற்றும் வண்ணமாக நேற்று காலையில் ராமநாதபுரத்திலும் மாலையில் விருதுநகரிலும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அடிக்கல் நாட்டினார்கள். அடிக்கல் நாட்டிவிட்டு வருகின்ற வழியில் மதுரை விமான நிலையத்தில் நீங்கள் வினாவை அங்கே கேட்ட பத்திரிகையாளர்கள் ஊடகத்துறை சேர்ந்த நண்பர்களுக்கு மிக தெளிவாக சொல்கிறார்கள். கேட்பது அவருடைய உரிமை, யாரும் அதைவிட மாண்புமிகு முதலமைச்சர் தெளிவாக சொன்னார். நடைமுறையிலே நாட்டு மக்களிடையே பேசப்படுகின்ற யதார்த்தமான வார்த்தையாக ஒரு வீட்டில் அழகான ஒரு பெண் இருந்தால் அது விரும்புகின்றவர்களெல்லாம் மணப்பெண்ணை பெண் வேண்டும் என்று கேட்பார்கள். அதே போல்
எங்களிடம் இந்த மூன்று இடங்கள் இருக்கின்றது. எங்களோட கூட்டணியில் எங்களுடைய நெருக்கமாக இணக்கமாக உள்ளவர்கள் கேட்பார்கள், கேட்பதற்கு உரிமை இருக்கின்றது. இன்னும் தேர்தல் தேதி அறிவிக்கப்படவில்லை, அறிவித்தாங்க, அது நாங்கள் இன்னும் முடிவு செய்யவில்லை. தலைமை கழகத்தில் சென்று மற்றவர்களெல்லாம் கலந்து ஆலோசித்து நிச்சயமாக அந்த வேட்பாளர்களை அறிவிக்கும் நேரத்தில் முதல் முதலாக ஊடகத்துறைக்கு தான் தெரிய வரும், பிறகுதான் எங்கெல்லாம் தெரிய வரும் என்பது தெரிவித்துக் கொள்கிறேன். நிச்சயமாக அது அந்த பொறுப்புணர்வு, நீங்கள் சொல்கின்ற பொறுப்புணர்வு மாண்புமிகு முதலமைச்சருக்கும் கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளராக இருக்கின்ற மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவருக்கும் அந்த பொறுப்பு நிச்சயமாக பொறுப்போடு நடந்து கொள்வார்கள், பொறுப்போடு தான் வேட்பாளர்களை தேர்வு செய்வார்கள். அது நல்ல நீங்கள் சொன்ன அந்த பொறுப்புணர்வு அவர்களுக்கு அதிகமாகவே இருக்கும் என்று சொன்னால் இருக்கின்ற காரணத்தினால்தான் மாண்புமிகு அம்மாவர்கள் இல்லாத நிலையில் இன்றைக்கு ஆட்சியும் கழகத்தையும் வழிநடத்தி சிறப்பான ஆட்சி அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றங்களை எந்த தொய்வு இல்லாமல் வெற்றி பெறுகின்ற இயக்கமாக இன்றைக்கு நடத்தி வருகின்றார்கள். தொடர்ந்து வந்து பத்திரிகைகளை தாக்கப்பட்டு வராங்க, ஒவ்வொரு அந்த திருச்சியில் நடந்த வீதிக்கும் பல்வேறு மாநாடுகளும் சரி அந்த எதிர்கட்சிகள் எல்லாருமே பத்திரிகைகளை தாக்கிட்டு வராங்க. பத்திரிகையாளர்கள் பாதுகாப்பு எந்த அளவுக்கு வந்து உறுதிப்படுத்த போறீங்க? இல்லை, பத்திரிகையாளர்கள் ஏற்கனவே பத்திரிகையாளர்களுக்கு நலன் காக்கின்ற அரசாக மாண்புமிகு அம்மா அரசு இருக்கின்றது. நீங்கள் வரிசையாக பார்ப்பீர்கள், ஆண்டுதோறும் பத்திரிகை துறை நமது மானிய கோரிக்கையில் வருகின்ற நேரத்தில் பத்திரிகையாளர் நலன் காக்கின்ற அறிவிப்புகளை மாண்புமிகு அம்மாவின் அரசு அறிவித்து வருகின்றது. ஏன் சொன்னால் 4000 ரூபாய் இருந்த ஓய்வூதியத்தை மாண்புமிகு அம்மாவர்கள் 8000 ரூபாய் படிப்படியாக உயர்த்தினார்கள். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கடந்த ஆண்டு 8000 ரூபாய் இருந்த பத்திரிகையாளர் ஓய்வூதியத்தை 10000 ரூபாய் உயர்த்தி கட்டினார்கள். பிறகு வருமான உச்சவரம்பை அவர்கள் பணிக்குடை உச்சவரம்பு பெறுவதற்குண்டான அந்த நிலையையும் உயர்த்தி பல்வேறு அறிவிப்புகளை வழங்கினார்கள். அதுபோக இன்றைக்கு காலங்காலமாக பத்திரிகையாளர் வைத்த கோரிக்கையை ஏற்று கடந்த முறை சட்டமன்றத்தில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் 110 விதியின் கீழே பத்திரிகையாளர் நலவாரியம் அமைக்கப்படும் என்ற மகத்தான அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார்கள். அதற்கு ஒரு குழு அமைக்கப்படும், அந்த குழுவும் அறிக்கையை சமர்ப்பித்து அது முடிவு பெறுகின்ற தருவாயில் இருக்கின்றது. விரைவில் பத்திரிகைகள் நலவாரியம் அமைக்கப்படுகின்ற நேரத்தில் நீங்கள் சொல்லுகின்ற அந்த பத்திரிகையாளர் பாதுகாப்பு உள்ளிட்ட அத்தனை அம்சங்களும் அதில் இடம்பெறுகின்ற வகையில் அந்த நலவாரியம் அமைக்கப்படும் என்பது தெரியும். அதுக்கு நீங்கள் ஆந்திராவில் பேச போகிறீங்களா? ஏன்னா அங்கே தொடர்ந்து வந்து தமிழ் பத்திரிகைகள் வந்து புறக்கணிக்கப்படுறதுக்கான அதுக்கு என்ன பேச்சுவார்த்தை நடத்த போகிறீங்க? இல்லை, பத்திரிகையாளர் புறக்கணிக்கப்படுவதாக நீங்கள் சொல்லுகின்ற தகவலை தான் நான் அறிந்திருக்கின்றேன். அப்படி இருக்கின்ற நேரத்தில் இப்பொழுது பொறுத்தவரை அடுத்த பத்திரிகைகளுக்கெல்லாம் அடுத்த மொழி பேசுகின்ற பத்திரிகைகள் நமது இங்கே கட்டுப்பாடு இல்லை. அப்படி கட்டுப்பாடு அங்கே இருந்தால் அரசின் மூலமாக நிர்வாகத்தின் மூலமாக இருந்தால் நாங்கள் நிச்சயமாக அழைத்து பேசி அதை தீர்ப்பு உண்டான பணியை ஆவணம் செய்வோம். இன்றைக்கு 30 ஆண்டுகளாக ஆட்சி நடத்துகின்ற இயக்கமாக அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றங்களும் இருக்கின்றது. கிட்டத்தட்ட 15வது சட்டமன்ற இன்றைக்கு தேர்தலை சந்தித்து இன்றைக்கு அம்மாவின் ஆட்சி நடைபெற்று கொண்டிருக்கின்றது. வரிசையாக பார்த்தால் 77 பார்த்தால் அதிகமான தேர்தல்களில் வெற்றி பெற்ற இயக்கம் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான். இன்னும் சொல்லப்போனால் பல்வேறு சோதனையான காலகட்டங்கள், 84 புரட்சித் தலைவர் அவர்கள் இங்கே நம்முடைய எல்லை உடன் இல்லாமல் அமெரிக்காவில் இருந்தார், நாட்டிலே இல்லாமல் மக்களை சந்திக்காமல் தேர்தல் நேரத்தில் கூட மக்களை சந்திக்காமல் வெற்றி பெற்ற இயக்கம் என்ற வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை மக்கள் வழங்கிய இயக்கம் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அதே போல தான் பல்வேறு 89 கூட புதிய சின்னமாக ஒரு சின்னத்தை அறிமுகப்படுத்தி கூட மாண்புமிகு அம்மா அவர்கள் வெற்றி பெற்று எதிர்கட்சித் தலைவராக சென்ற இயக்கம். அதுக்கு பிறகு 91 வரலாற்று காணாத வெற்றி, திமுகவுக்கு ஒரே ஒரு இடம், எதிர்கட்சிக்கு இடமில்லை என்ற நிலையில் வெற்றி பெற்ற இயக்கம். 96 நாங்கள் வெற்றி வாய்ப்பு இழந்தாலும் கூட 2 ஆண்டுகளில் நாடாளுமன்ற தேர்தலில் 98 30 இடங்களை பெற்று அதன் மூலமாக பாஜக ஆட்சி அமைக்கின்ற சூழ்நிலையை உருவாக்கிய இயக்கம் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். எனவே ஒரு சிறு சரிவு வந்தால் அதை அடுத்து அதை தாண்டி வெற்றி பெறுகின்ற இமாலய வெற்றி பெறுகின்ற வகையில் தேர்தலாம் சந்தித்திருக்கின்றோம். இன்றைக்கு அம்மாவர்கள் மறைவுக்கு பிறகு எடுத்துக்கொண்டாலும் கூட நாடாளுமன்ற தேர்தலில் வேறு முடிவை மக்கள் நம்ம தமிழகத்தில் மக்கள் தீர்ப்பளித்தாலும் கூட அதோடு இணைந்து நடைபெற்ற சட்டமன்ற தொகுதி பொதுத்தேர்தலில் 18 நடைபெற்ற தேர்தலில் 9 இடங்களை வழங்கி நாடாளுமன்றத்தில் வேறு தீர்ப்பு வழங்கினாலும் சட்டமன்றத்தில் இங்கே அம்மாவின் ஆட்சி அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றங்களை ஆட்சி தொடர வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் தீர்ப்பை வழங்கினார்கள்.
அதுக்கு பிறகு வேலூர் நாடாளுமன்ற தொகுதி எடுத்துக்கொண்டால் அண்ணன் ஏசி சண்முகம் அவர்கள் வெற்றி வாய்ப்பு எழுந்தாலும் கூட அதில் தொகுதிக்கு உட்பட்ட 6 சட்டமன்ற தொகுதிகளில் 3 சட்டமன்ற தொகுதிகளில் அண்ணன் ஏசி சண்முகம் தான் இரட்டை லட்சணத்தில் அதிகமான வாக்குகள் பெற்ற வரலாற்றை 47% வாக்குகள் சதவீதம் பார்த்தீங்கன்னா 1% குறைவான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி வாய்ப்பு இழந்தோம். அதற்கு பிறகு நடைபெற்ற 2 சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல் நாங்குநேரி விக்கிரவாண்டி, அந்த 2 தொகுதிகளிலும் எங்கள் வசம் இல்லை, திமுக ஒன்றும் காங்கிரஸ் வெற்றி பெற்ற தொகுதிகளிலும் வெற்றி பெற்றிருக்கின்றோம். எனவே எப்படிப்பட்ட சூழ்நிலையில் தேர்தல் வந்தாலும் இதெல்லாம் நான் இதெல்லாம் ஏன் சொல்லியிருந்தால், கடந்த காலங்களிலே நடந்த வரலாற்றை நீங்கள் திருப்பி பார்த்தால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் எந்த வகையில் வியூகம் அமைத்து யார் சந்தித்தாலும் மாண்புமிகு அம்மாவின் ஆசியோடும் மாண்புமிகு தேசிய கழகத்தின் நிறுவனத் தலைவர் புரட்சி தலைவருடைய ஆசியோடும் நிச்சயமாக தேர்தலை சந்திப்போம். கடந்த தேர்தலில் கூட 2016 மூன்று அணிகளோடு தான் தேர்தலை சந்தித்தோம். இதே போல் வழக்கமாக இன்றைக்கு 3rd அணியில் 4 அணிகள் 5 அணிகள் வந்தாலும் வெற்றி பெறும் என்ற அண்ணா திராவிட முன்னேற்றம் வந்து ரஜினி கூட சேர்த்து இந்த அரசியலை நாங்கள் சந்திக்கிறதுக்கு தயாராக இருக்கோம், அதுக்கான முயற்சி செய்கிறேன். இல்லை, நான் ஏற்கனவே ஊடகத்துறை சேர்ந்தவர்களை 2 நாட்கள் முன்பாக சொல்லியிருந்தேன். ஒரு குடும்பம் என்று சொன்னால் முதல்ல திருமணமாக வேண்டும். திருமணம் செய்த பிறகுதான் குழந்தை, திருமணம் ஆனவர்கள் எங்களுக்கு குழந்தை பிறக்கும், ஆண் குழந்தை என்ற பெயர் வைப்போம், பெண் குழந்தை என்றால் இந்த பெயர் வைப்போம் சொன்னால் அது பொருத்தமாக இருக்கும். ஆனால் கமல் ரஜினியை பொறுத்தவரை ரஜினி இன்னும் கட்சியே தோங்கவில்லை, திருமணமே நிச்சயிக்கப்படவில்லை. திருமணமே ஆகாமல் எங்களுக்கு குழந்தை பிறக்கும், அதுக்கு பிறகு இந்த குழந்தைக்கு இந்த பெயர் வைப்போம் என்று சொல்வதைப் போல ரஜினி கமல் கூட்டணி இருக்கின்றது என்பதை நான் ஏற்கனவே தெரிவித்துக்கிறேன். அதான் நிதர்சனமான உண்மை, யதார்த்த உண்மை. யதார்த்தம் என்பது அரசியல் என்பது வேறு, மற்றவர்கள் யதார்த்தத்தை புரிந்து கொண்டால்தான் தமிழக மக்களிடையே புரட்சி தலைவருக்கு பிறகு பேரஞ்சர் அண்ணா அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை துவக்கி அவர் ஆட்சி கட்டில் அந்த கட்சியை அமைத்தினார்கள். அந்த கட்சி இன்றைக்கு ஆட்சியில் பல முறை இருந்திருக்கின்றது. அதற்கு பிறகு தமிழகத்திலே ஆட்சி கட்டில் இருக்கின்ற ஒரே இயக்கம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான், அது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கிய இயக்கம். அதற்கு பிறகு எத்தனையோ பேர் கட்சி துவங்கினார்கள், உங்களுக்கு தெரியும். நடிகர் தலைவர் சிவாஜி கணேசன் உட்பட பாக்கியராஜாக இருந்தாலும் சரி, டி ராஜேந்திரன் போன்றவர்களாக இருந்தாலும், பல்வேறு திரைத்துறை சேர்ந்த கலைஞர்கள் மற்றும் பல்வேறு அமைப்பைச் சேர்ந்தவர்கள்லாம் கட்சியை துவக்கினார்கள். அந்த கட்சியெல்லாம் எந்த நிலைமையில் இருந்தது, தேர்தலில் என்ன முடிவு பெற்றார்கள் என்பது தமிழகத்திலே நடந்த வரலாறு. அந்த ஏன்னு சொன்னால் புரட்சி தலைவர்கள இயக்கம் தவிர புதிதாக நமது நாடு சுதந்திரம் பெற்ற பிறகு அண்ணா அவர்கள் துவக்கிய இயக்கமும் புரட்சி தலைவர் கண்ட இயக்கம் மட்டும்தான் நீடித்து நிலைத்திருக்கின்றது. எனவே அதில் நாங்கள் வெற்றி பெறுவோம் என்பதில் எங்களுக்கு எந்த ஐயப்பாடு இல்லை என்பது தெரிவித்து பேச்சுவார்த்தை 3 முறை நடைபெற்றிருக்கின்றது, துறை ரீதியான பேச்சுவார்த்தை நடைபெற்றிருக்கின்றது. அந்த 3 முறை நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் வெளிப்படையான பேச்சுவார்த்தை, திரையரங்கு உரிமையாளர்கள், திரைப்பட தயாரிப்பாளர்கள், திரைப்பட விநியோகஸ்தர்கள் மற்றும் திரைப்படத்துறையைச் சேர்ந்த மூத்த கலைஞர்களாக இருக்கின்ற, உதாரணத்திற்கு திரைப்பட இயக்குனர் இமை என்று சொல்லக்கூடிய பாரதி ராஜா போன்றவர்கள்லாம் பல்வேறு திரைப்படத்துறையைச் சேர்ந்தவர்களுடைய ஆலோசனைகளை கேட்டு 3 முறை அந்த கூட்டத்தை நடத்தியிருக்கின்றோம். அதற்கு பிறகு துறை சார்ந்த கூட்டத்தை கடந்த வாரம் நடத்தியிருக்கின்றோம். அதில் எழுதி முடிவு எட்டப்படுகின்ற நிலையில் இருக்கின்றது. விரைவில் ஆன்லைன் மூலமாக நிச்சயமாக தமிழகத்தில், இந்தியாவில் முதல் முறையாக தமிழகத்தில் அதை நடைமுறைப்படுத்த இருக்கின்றது. விரைவில் என்று சொல்லியிருக்கின்றேன். ஏன்னா சட்டமன்றம் கூடுகின்ற நேரத்தில் மொத்த அறிவிப்புலாம் வெளியில் சொல்வது சரியாக பொருத்தமாக இருக்காது. நிச்சயமாக அதை பற்றி அரசு பரிசீலித்து வேண்டியது மாண்புமிகு முதலமைச்சருடைய கவனத்துக்கு எடுத்து சென்று அது ஆய்வு செய்யப்படும் என்பதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கின்றேன். அது நிச்சயமாக ஆய்வு செய்யக்கூடிய அம்சம்தான் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். விரைவில் தேர்தல் முடிவதற்குள் நிச்சயமாக அந்த காலகட்டம் இருக்கின்றது. என்றைக்கு வேட்புமனு இருக்கின்றது, வேட்புமனுக்கு போட்டி இருந்தால் தேர்தலை சந்திப்புக்கு ஒரு நாள் இருக்கின்றது. நீங்கள் அவசரப்படாமல் இருப்பதற்குள் நாங்கள் பொறுத்து சரியான தருணத்தில் வேட்பாளர்களை மாண்புமிகு முதலமைச்சர்களும் துணை முதலமைச்சராக ஒருங்கிணைப்பாளர்களும் நிச்சயமாக அறிவிப்பார்கள். நல்ல வேட்பாளர், இன்னும் சொல்லப்போனால் கடந்த முறை நடைபெற்ற பாராளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் பதவிகளுக்கு நாங்கள் அறிவித்த வேட்பாளர்களை பார்த்தால் கூட்டணி தர்மத்துக்கு நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தோம். நாடாளுமன்ற தேர்தல் போது பாமகக்கு ஒரு இடத்தை தருவதாக வாக்குறுதி கொடுத்தோம், அதை அந்த வாக்குறுதியை நிறைவேற்றியிருக்கின்றோம். அதற்கு அடுத்தபடியாக 2 வேட்பாளர்களை பார்த்தால் திமுக 38 நாடாளுமன்ற தேர்தலில் 38 இடங்களில் வெற்றி பெற்றது. ஒருத்தர் கூட இன்றைக்கு இஸ்லாமிய மக்களுக்காக குரல் கொடுக்கின்ற அரசியலுக்காக நாடகம் நடத்துகின்றவர்கள் ஒரு இஸ்லாமிய வேட்பாளர் கூட நிறுத்தவில்லை 38 இடங்களில். அதே போல் நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் பதவியில் கூட அவர்கள் இஸ்லாமியர்களுக்கு சிறுபான்மையிற்கு பிரதிநிதித்துவம் அளிக்கவில்லை. அந்த 2 பேரை நாங்கள் ஒன்று கூட்டணி கொடுத்து 2 நாடாளுமன்ற உறுப்பினர்களை நாங்கள் அறிவித்த நேரத்தில் ஒன்று சிறுபான்மை சமுதாயத்தைச் சேர்ந்த இஸ்லாமிய சமுதாயத்தைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சர் முகமது ஜான் அவர்களுக்கும், அடுத்த நாடாளுமன்ற உறுப்பினர் யார் என்று பார்த்தால் சமுதாயத்தில் மிக அடித்தட்டு நிலையில் இருக்கின்ற ஒரு சமுதாயத்தைச் சேர்ந்த
அருந்ததியர் சமுதாயத்தைச் சேர்ந்த ஒருவருக்கும் பிரதிநிதி அளித்திருக்கின்றோம். அப்படி பார்த்தால் சமூக நீதி ஆக்கின்ற இயக்கமாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கின்றது. தேர்தலுக்காக வாக்குவங்கிக்காக அரசியல் செய்கின்ற இயக்கம் திமுக என்பதை கடந்த நாடாளுமன்ற மாநிலங்களவை அவருடைய யாருக்கு அறிவித்திருக்கிறார்கள், அவர் கூட்டணிக்காக ஒரு சீட்டை ஒதுக்கினாலும் கூட இரண்டு இடங்களை அவருடைய குடும்ப வழக்கறிஞராக அவருடைய மேலில் உள்ள வழக்குகளுக்கு வாதாடுகின்ற வழக்கறிஞர்களுக்கு வழங்கியிருக்கிறார்கள். இந்த முறையும் அப்படித்தான். ஏற்கனவே ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவர்களுக்கு பதவி நீட்டி கொடுத்தீங்க, அதாவது அவருடைய உட்கட்சி விவகாரம். அதுக்கு அடுத்தபடிய வழக்கறிஞர்களாக அவருடைய கட்சி சார்பை அரசியல் சார்புள்ள வழக்குகளை வாதாடுகின்ற வழக்கறிஞர்கள் என்றால் அவர்களுடைய வழக்குகள் நிறைய இருக்கின்ற ஸ்டாலின் இன்றைக்கு மேடைதோடு சொல்கின்றார், ஆட்சி மாற்றம் வரும் வந்தால் நாங்கள் அவரை கைது செய்வோம் இவரை கைது செய்வோம் என்று அந்த நிலையில் இருப்பவர்கள் அவர்கள்தான். அதற்காகத்தான் பாதுகாப்புக்காக அவர்களுக்கு உள்ள அவர்கள் மீது உள்ள வழக்குகளை வாதாடுகின்ற வழக்கறிஞர்களாக பார்த்து அவர்களை நாடாளுமன்றத்துக்கு அனுப்புகின்றார்கள். நாங்கள் சிறுபான்மை சமுதாயத்துக்கும் அடித்தட்ட மக்கள் வாழ்கின்ற சமுதாயத்திற்கும் கொடுக்கின்ற இயக்கம் அண்ணாதிமுக. இல்லை, அதெல்லாம் பத்திரிகை நலவாரி அமைக்கின்ற நேரத்தில் அத்தனை அம்சங்களும் அதில் பரிசீலிக்கப்படும். வாய்ப்பு இல்லை, நீங்களே சொல்லிட்டீங்க.